Hai bị kia phê lan mẹ bị kia nhé. Nhờ bây giờ lại là bây giờ bao nhiêu ngày ít phê kia lưu cả cho lòng cho là bao nhiêu mà lâu thì kích cốt ngay ngay kia ra ít cà phê mà lấy mà gì đi. Bấy cơ hội chú này bấy cơ hội chú này chẳng đi bấy cơ kia cụ đồ ngay ngay kia ra ít chẳng em cụ chí con ngủ. Ít phê ngay lần kia phê kia lần kia ngay là clip của vũ thức của áp viên chẳng đi lần mẹ mô dịp bằng nhập. Ở đây kết cả mà đi hồi muốn bấy cơ là chẳng kia kia con ngủ. Ấn là mà chả là vũ lần kia bắt đầu 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 போய் வழியில் எங்களுக்கு யூஸ்டியாக இருக்க ஃபோனுக்கு பேட்டரி சார்ஜ் ஆகிச்சு. அதே அவருக்கு பேட்டரி சார்ஜ் பண்ணி அவர் வீட்டில் இருக்கிற பால் பேங்கையும் அதே மாதிரி குடிக்க வச்சுருக்க குளிர்பான வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு செவன போட்டலையும் வச்சு கொஞ்சம் அழகான முறையில் ஓட்டலாம் சுற்றி கொஞ்சம் போய் கொஞ்சம் போய் கொஞ்சம் வந்து பார்க்குறப்போ திடீர் இங்கே ஒரு ஆளை காண இல்லை. திரும்பி பார்த்தா அவர் பைக்கை ஸ்லோ ஓட்டி கொஞ்சம் வராது. அவருக்காக கொஞ்சம் ஓட்டில் வெயிட் பண்ணி கொஞ்சம் அதுக்கப்புறம் எங்களுடைய பயணத்தை தொடங்க ஆரம்பித்தது. அப்போ எங்களுடைய பயணம் அழகான முறையில் போய் கொண்டு இருக்கும்போது திடீர்னு சுக்கரி செஞ்சில் ஆட்ட தொடங்கிச்சாரு. நாங்களும் எங்கே ஆசுக்குரிய அவருக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்டால் அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. மச்சான் முன்னும் காட்டு போச்சுட்டு நான் சொன்னேன் ஏன் இதை சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு எப்படியாவது போய் சேரணுமே அப்படின்னு சொல்லி நான் அவருக்கு கேட்டேன். அதுக்கப்புறமா ஒரு வழியாக அவருடைய பைக்கில் இருந்த ஒரு ரெண்டு பேரை வந்து ஏற்றி அனைத்து பக்கம் ஏற்றி கொண்டு நான் திரும்பவும் பயணத்தை தொடங்க ஆரம்பித்தேன். ஏற்கனவே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கவலையோட எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி போய்க்கு இருக்கப்போ தெரியுங்க எங்களுக்கு கேங்கில் ஒரு ஆளுக்கு வயிற்று வலி வந்துருச்சு. வயிற்று வலி வந்தாலும் பரவாயில்ல எப்படியாலும் போய் ஃபோட்டோ பூச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி அவரை மிளுக்கு வாங்க விடாமல் கூட்டி கொண்டு போனோம். அவரே போய் ஒரு வழியாக பீச்சை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். அதிகமாக இருக்கும் எப்படியோ ஒரு வழியில் ஊருக்குள்ளே போய் எங்கள் ஊரில் இருக்கிற புளியரி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போனோம். என்னடா இது லைவா அதுக்கப்புறமா ஒரு வழியாக ஊர் சுற்றி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டோம். ஆகவே நம்மளுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளுக்கு பிளக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.